ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்களோட பிரபாகரன் நீங்கள் பார்க்குறது யுவர் சேனல் மிஸ்டர் ஆல் இன்னைக்கு நம்ம ஒரு அனல் பறக்கிற வேர்சஸ் பாட்டில் பற்றி தான் பார்க்க போகிறோம் யாருக்கு நாக்கா நம்ம கம்யூனிசம் லீடர் ஸ்டாலினுக்கும் அப்புறம் ஹிட்லருக்கும் தான் ஸ்டாலின் யாருன்னு உங்களுக்கு நிறைய பேர் தெரியாது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஹிட்லர் யாருன்னு சொல்லித்தான் தெரியணும்னு அவசியமே இல்லை நிறைய மூவிஸில் பார்த்துருப்பீங்கோ யா சேலி சாம்பியனுக்கான ஒரு இதுவே இருக்குது மூவியே இருக்குது நம்ம ஸ்டாலினை பற்றி பார்த்துடலாம் சோவியட் யூனியனை கிட்டத்தட்ட நைன்டீன் டுவெண்ட்டிலேருந்து நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ வரைக்கும் ஆட்சி செஞ்சவங்க மிகப்பெரிய பொலிட்டீஷியன் ப்ளஸ் நல்லவங்க இவங்களை பற்றி சொல்லணும்னாக்கா சொல்லினே போயிட்டுருக்கலாம் இவங்களோட ஸ்ட்ரென்த்தாக வீக்னஸ் பற்றி பார்த்துடலாம் இவங்களோட போர் யுப்தி அப்புறம் இவங்களோட யோசனைகள் எல்லாமே கம்யூனிசம் பேஸ் தான் கிட்டத்தட்ட நார்வேயவே மாற்ற அளவுக்கு ஏன்னாக்கா நார்வேலில் பழைய காலத்தில் நிறைய பேர் சாமி நம்பிக்கை மூட நம்பிக்கைன்ற மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க கிட்டத்தட்ட எல்லாரையும் தொண்ணூற்றொம்பது பர்சன்ட்டில் இப்போ ஒரே ஒரு பர்சன்ட் மட்டும் தான் மூட நம்பிக்கை இருக்கிறவங்கோ சாமி நம்பிக்கை நார்வே நார்வேக்கிட்ட போய் சொன்னாலே அதாவது சர்ச்சுன்னு சொன்னாலே ஒரு மிகப்பெரிய கெட்ட வார்த்தை அப்படியே ஜெய்லிஸ்ட் போட்டுருவாங்கோ எனக்கா அங்கே ஸ்டாலினையோ காரல் மாக்ஸியோ ஒரு மிகப்பெரிய தெய்வமாக வணங்குவாங்கோ தொழிலாளர்களை மிகப்பெரிய உயரத்தில்வே வச்சுருப்பாங்க சொல்லித்தான் தெரியணும்னு அவசியமே இல்லை மெயினாக இவங்களுக்கு ச சிகரெட் பிடிக்கிறதுக்கு சாரி சிகரெட் இல்லை அவங்க வாயில் வச்சுன்னுக்கிறது அது பேர் தெரியல அதை பிடிக்கிறது ரொம்ப இஷ்டம் இவங்களோட வீக்னஸ்னான்னாக்கா வீக்னஸ்னு எந்த ஒரு வீக்னஸ்ஸோ இல்லை இவங்க மிகப்பெரிய போர்யுப்திக்கான ஸ்டார்டிங்கன்னே சொல்லலாம் ஏன்னாக்கா இவங்களை மாதிரி யோசனைகள் ஸ்பீச் இந்த மாதிரி யாருக்கிட்டேயோ வராது ப்ளஸ் இவங்கள இவங்கள மாதிரி சோவியட் யூனியனோட ப்ரெசிடெண்ட் இப்போது புதுசாக வந்துட்டாங்க இருந்தாலும் ஒரு ஸ்பீச் அடுத்த தடவை இவங்கள பற்றி கொடுத்துடலாம் இப்போ நம்ம ஸ்டாலின் பற்றி கம்பேரிசன் சாரி ஸ்டாலின் பற்றி கம்பேரிசன் பார்த்துட்டோம் இப்போ நம்ம ஹிட்லர் பற்றி பார்த்துடலாம் ஹிட்லர் யாருன்னு சொல்லித்தான் தெரியணும்னு அவசியமே இல்லை உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் ஆனாலும் ஒரு ஸ்பீச் கொடுத்துட்றேன் இவங்களோட வீக்னஸ்ஸை வீக்னஸ்ன்றத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அவங்களுக்கான ஸ்ட்ரென்த்தை சொல்கிறேன் இவங்க ஒரு மிகப்பெரிய போர் வீரர் ரொம்ப கெட்டவங்கன்னு சொல்லலாம் இவங்க முன்னாடி இவங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு நான்வெஜ் சாப்பிட்றது சுத்தமாக பிடிக்காது ப்ளஸ் இவங்களோட சிம்பல் ஒரு ப்ளஸ் மார்க் போட்டு அந்த ப்ளஸ்லேயும் சைடில் ஒரு டேஷ் சைடில் ஒரு டேஷ் அப்படின்னு போட்ட மாதிரி தான் இருக்குது இவங்களோட வாரோட சிம்பல் ப்ளஸ் ஸ்டாலினும் ஹிட்லரும் ரெண்டு பேரும் ரஷ்யன் தான் இவங்க ரெண்டு பேரும் மிகப்பெரிய யோசனைகள் இவங்க எல்லாரையும் கம்பேரிசனுக்காகவே ஒரு பெரிய இதுவே இருக்குது இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னே ஒரு யூனியனே இருக்குதுன்னு சொல்லலாம் ஹிட்லருக்கு ப்ளஸ் ஸ்டாலினுக்கு அதிகமாகவே இருக்குது ஹிட்லர் பற்றி சொல்லணும்னாக்கா சிம்பிளாக இவங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது ப்ளஸ் இவங்களோட வீக்னஸ் எல்லாம் நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் இவங்களோட வீக்னஸ் என்னான்னாக்கா எல்லார் முன்னாடியும் பெருசாக காமிக்கிறதுக்கு பிடிக்கும் அது இதனாலேயே நிறையா நிறைய தடவை இவங்க வளரங்க இவங்களோட ஸ்பீச் கிடைக்கல ஆனால் இவங்க நிறைய வாட்டி ஸ்பீச் பண்ணியிருக்கிறாங்க இதை வச்சே நிறைய பேரை கெட் அவங்களோட படையிலேயே சேர்த்துருக்குறாங்கன்னு சொல்லலாம் இவங்களோட படைக்கான மெயின் ரீசன்னே ரஷ்யன் கவர்மெண்ட் ஸ்ட்ரைட்டாகவே இறங்கி இவங்களுக்கு தேவையான எல்லா வெப்பன்ஸையும் கொடுத்ததுனால தான் மெயினாக இவங்களோட வீக்னஸ்ஸை சொல்லணும்னாக்கா சிம்பிளாக சொல்லிடலாம் இவங்களுக்கு பூனியை பார்த்தா பயம் தேங்க்யூ காய்ஸ் நான் உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன் ஏன்னாக்கா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ காய்ஸ் சைனிங் ஆஃப் பிரபாகரன்